கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 5. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். எபிரேயர் 3:20. நம்முடைய மனதின் அறை கட்டி கொண்டவர்களாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே நாம் மகிமையடைத்தக்கதாக நம்பிக்கையோடு உறுதியாக சத்திய நெறியில் நிலைநிற்போமாக. கண்ணுக்கு தெரிகின்ற இவ்வுலகுக்கே உரிய அனைத்து காரியங்களும் நாம் கண்ணோக்கமல் இருப்போமாக. காணாமல் இருக்கக்கூடிய நித்திய காரியங்களில் கண்ணோக்கமாக இருப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாச கண்களோடு நோக்குவோமாக. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஜீவகிரீடத்தை நோக்குவோமாக. அவருடைய பிதாவின் வீட்டிலுள்ள வாசஸ்தலங்களில் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலத்தை நோக்குவோமாக. நாம் சந்தேகத்தோடும் பயத்தோடும் பார்க்கக்கூடாது. முழு நம்பிக்கையோடும் முழு விசுவாசத்தோடும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை பெற்ற கர்த்தரின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க நிச்சயத்திருப்போமாக. என்ன வந்தாலும் நம்புவேன் என்கிற விசுவாசம் நம்மில் இருக்க வேண்டும். இருளில் இருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான வழிநிலத்துக்கு வரவழைத்துடைய புண்ணி வழிகாட்டுதலில் நடந்து அவருடைய விசுவாச வழியில் நடப்போமே ஆனால் அவருடைய பார்வையில் பிரியமாயிருப்போம். அவரது பலம் நம்மோடு இருக்கும். அந்த பலத்தால் அவருக்கு பிரியமான வழியிலே நடந்து உலகிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் உலகை ஜெயித்தவர்களாய் சுயநலம் பாவம் மாமிசம் உலகம் ஆகியவற்றை எதிர்த்து போராடி வெற்றி பெற இயலும் என்பதே. ஆமென்.